என்ன மிஸ்டர் ரத்னம், பேரனோட ஐக்கியம் ஆயிட்டீங்களா? நீலாம் எங்க எப்ப போறீங்க? டாக்டர், எனக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், அதனால நான் அங்க போல. தாத்தாவும் பாட்டியும் இங்கே தங்கிட்டாங்க. என்ன பண்றது டாக்டர், இவனை பிரிஞ்சிருக்க எங்களால முடியல, அதான் இங்கே செட்டில் ஆயிட்டோம். வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க டாக்டர். ஓகே மிஸ்டர் ரத்னம், போயிட்டு வரேன். ஹலோ ஆண்டி, ஹவ் ஆர் யூ? வாங்க டாக்டர், சௌக்கியமா? நீங்களும் இங்க தான் வாங்குவீங்களா? இல்ல ஆண்டி, உங்களை பார்த்தேன், பேசணும்னு தோணுச்சு. மிஸ்டர் ரத்னம் சொன்னாரு, பேரனோட ஹாஸ்பிட்டல் இங்கேயே தங்கிட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நான் கூட பாலுவை பாக்குறதுக்கு அவ்வளவு தூரம் வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க டாக்டர். பாலு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர, அவ கூட ஒரு நாள் கூட குடும்பம் நடத்தது இல்ல, நடத்த முடியல. ஏன்னா உங்க பொண்ணு அவர் தங்கச்சி மாதிரி நினைச்சாரு. அந்த பொண்ணும் டெலிவரியில இறந்துட்டா. பாலுவுக்கு பெண் சுகம்னா என்னன்னு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அவருக்கு அவரோட குழந்தை நல்லபடியா வளர்க்கணும், அதான் அவருக்கு முக்கியம். ஆனா நாம அப்படி விட்டுற முடியுமா? ஆமா டாக்டர். உங்க வகையில வேற யாராவது பெண் இருக்கா? என் அக்கா பொண்ணு இருக்கா. குட். தாய் வழியில பொண்ணு பார்த்தா சித்தி கொடுமை இல்லாம பிள்ளைய நல்லபடியா பாத்துப்பாங்க. நீங்க தான் பாலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த சின்ன வயசுல குடும்பம் இல்லாம அவர் படுற சிரமம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அக்கறை எனக்கு மட்டும் இல்லையா டாக்டர்? உடனே ஏற்பாடு பண்றேன். This is what I expected. Bye auntie. வீடு வாங்க வாங்கக்கா. நேத்தே வரத போன் பண்ணீங்க, என்ன ஆச்சு? இன்னைக்கு தான் கிளம்பணும். ஆமா, உன் வீட்டுக்காரங்க இன்னமும் அதே கான்ட்ராக்ட் பிசினஸ் தான், காலையில போன சாயந்தரம். ஆமா, ஏன் லேட்டு? அத முதல்ல சொல்லுங்க. இவ பண்ணுன கூத்த கேளு. வா சுகுணா, 3வது வருஷம் பிஏ படிக்கிறா. உன் சின்னம்மா லெட்டர் போட்டிருக்கா, மாப்பிள்ள உன் கல்யாண விஷயமா பேசலாம்னு சொன்னேன். எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு மூட்டை பூச்சி மருந்த குடிச்சிட்ட. பதறி போய் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சரி பண்ணி புரிய வச்சு கூட்டியாந்த. நீ ஏன் பேசு, ஒன்றரை கிட்ட தான் அவ பயப்படுவா. ஏன் அம்மனே, நீ உன் குடும்ப நிலைமை புரிஞ்சுதான் நடந்துக்கிறியா? உன் அக்கா வாடா வெட்டியா வரதட்சணை கொடுக்காம வீட்டுல வந்திருக்கா. உன் அப்ப பெட்ரிடு, லீவு, பாதி சம்பளம் தான். இதுல எப்ப உன்னை படிக்க வைக்கிறது, எப்ப கரையத்துறது? இந்த பாரு, நிலைமை புரிஞ்சு எனதுக்கு. ஹாய், உங்களா யாரு? அக்கா, இவன் தான் நம்ம பேரன், பேரு ரோஷன். அப்படியா? இவ சுகுணா, இனிமே இங்கதான் இருக்க போற. எதுக்கு? உன் அப்பாவ கண்ணாலம் கட்டிக்கிட்டா அவ இங்கதான் இருக்கணும். அப்பாக்கு எதுக்கு கல்யாணம், அப்படியே இருக்கட்டுமே பாவம். அவர் கண்ணாலம் கட்டிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நிஜமாவா? அப்ப சரி, அப்பாக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க. பயங்கர வாழா இருப்பாம் போல் இருக்கு. என்னங்க தம்பி, யாருன்னு தெரியுது இல்ல? பெரிய அவ பெரியவ சுகுணா. ஹலோ. இவ சின்னவ. சுகுணாக்கு தான் வீட்ல கண்ணால ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஓ, வெரி நைஸ். மாப்பிள்ள யாரு? அததான் சொல்ல வந்தேன் தம்பி. இவ எங்க உங்க போட்டோ பாத்திருக்கா? அண்ணன் கண்ணால கட்டிக்கிட்டா உங்களை தான் கட்டி போய் மூட்டை பூச்சி மருந்து எடுத்து குடிச்சு விட்டா. ஏனுங்க தம்பி, சொந்த பந்தன நம்மள மீறியா போயிட போகுது. படிச்ச புள்ள புத்தி அவ்வளவுதான். ஓகே டாக்டர், see you. ஃபைன், see you. அத்தை உங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னடி, படிப்ப நிறுத்திட்டேன்னு மருந்த சாப்பிட்ட? நீ பிளேட்டைய மாத்தி போட்ட. அக்கா, பாலு தம்பி கண்ணாலனா ஒத்துக்காது, ரொம்ப நல்ல மனசு. இப்படி ஏதாவது சொன்னாதான் எங்க கண்ணால வேண்டானா திருப்பி தற்கொலைக்கு முயற்சி பண்ணணும்னு பயப்படும். எல்லாம் ஒரு ஐடியாவோட தான் செய்யறேன், எல்லாம் அவன் நன்மைக்குத்தான்.